இந்த பதிவை ஒரு அவசர பதிவா நினைச்சு இத பாக்குற எல்லா மக்களுமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாரும் உடனடியாக இத ஷேர் செஞ்சு அவங்க அவங்க சொந்த ஊருக்கு கொண்டு போறதுக்கான எல்லா முயற்சியையும் நம்ம எடுப்போம். நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப குந்துகால்ல வந்து நிக்கிறோம். குந்துகால்ல எதுக்கு வந்திருக்கோம் கேட்டிங்கன்னா, அதாவது நாகைப்பட்டினத்துடைய மீனவர்கள் வந்து நால்கடல் விசைப்படகு போனவங்க அந்த தௌதே புயலில் வந்து ஒரு படகு மூழ்கி 9 மீனவர்கள் வந்து மாயமாயிட்டாங்க அப்படின்ற தகவல் நம்ம செய்திகளில் பார்த்துருந்தோம். அந்த மீனவர்களோட மீன்பிடிக்க கடலுக்கு போன நாகைப்பட்டினம் மீனவர்கள் தான் இவங்க. இவங்க அந்த தௌதே புயலில் வந்து அந்த புயல் காரணமாக அங்கே வந்து இருந்து புயல் முடியவும் அங்கே இருந்து திரும்ப வந்து நாகப்பட்டினம் போகிறதுக்காக சொந்த ஊர்களுக்கு போகிறதுக்காக அவங்க வந்து வந்திருக்காங்க. இப்போ பாமன் பாலம் திறக்காதனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே குந்துகாலில் வந்து காத்திருக்கிறாங்க. பாமன் பாலம் திறக்கவும் நம்ம ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி காத்திருக்காங்க. இதில் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அவங்க வந்து இவங்களோட போன ஒரு போட்டு தான் அந்த போட்டு தான் வந்து தாழ்ந்து போயிடுச்சு. தாழ்ந்து கடலில் அந்த மீனவர்களும் மாயமாயிட்டாங்க. அந்த அவங்களோட போன இந்த ரெண்டு போட்டுகள் தான் இப்போ வந்து அவங்க சொந்த ஊருக்கு போகிறதுக்காக, அதாவது நாகப்பட்டினம் போகிறதுக்காக இங்கே நம்ம குந்துகால் துறைமுகத்தில் காத்திருக்காங்க. பாமன் பாலம் திறக்கவும் தூக்குப்பாலம் திறக்கவும் நம்ம போகணும் அப்படின்றக்காக காத்திருக்காங்க. இவங்க ஏற்கனவே உடைமைகளையும் உயிர்களையும் இழந்து ஒரு தாய் தகப்பன் மனைவி மக்களை சந்திக்க போகிறத ஒரு இயக்கத்தோட இந்த மீனவர்கள் வந்து குந்துகால் துறைமுகத்தில் வந்து நங்குரமிட்டு காத்திருக்காங்க. இங்கே அடித்த இந்த யாஸ் புயல் காரணமாக பாமன் பாலம் திறக்காததுனால இப்போ பாமன் பாலத்தை அவங்க திறந்தாங்கன்னா அவங்க சொந்த ஊருக்கு நாகப்பட்டினம் போயிடுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் காத்து கிடக்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். எப்படி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து உறவுகளை சந்திக்கிறதுக்காக ஆவலாக காத்திருக்கிற இந்த மீனவர்களும் இரு ஆழ்கடல் விசைப்படகுகளையும் அவங்க சொந்த ஊரான நாகைப்பட்டினம் போகிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் என்னால் முடிந்த எல்லா முயற்சிகளையும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது உங்களாலேயும் ஒரு சில காரியங்களை இதில் செய்ய முடியும். அவங்க ஊருக்கு போகிறதுக்கு நீங்கள் நினைச்சாலும் ஒரு காரியம் செய்ய முடியும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவை இந்த விஷயத்தை இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்சு உங்களால் முடிஞ்சு ஒரு ஷேராவது செஞ்சீங்கன்னா இந்த இவங்களுடைய பிரச்சனைகள் வந்து வெகுஜன மக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் போய் சேரும். அதனால் வந்து இந்த பாமன் பாலம் திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உருவாகும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதனால் இவங்க வந்து அவங்களுடைய மனைவி மக்களையும் அவங்களுடைய உறவுகளையும் சந்திக்கிறதுக்கு நீங்கள் செய்கிற ஷேர் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து தயவு செய்து ஒரு ஷேராவது, குறைஞ்சபட்சம் ஒரு ஷேராவது செய்யுங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ண அவங்க ஊருக்கு போகிறதுக்கான அனைத்து வழிமுறைகளையும் உங்கள் கையில் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே வந்து நிச்சயமாக இவங்க ஊரில் போய் அவங்க உறவுகளை சந்திக்கிறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கணும் அப்படின்றத நான் நம்புகிறேன். அதனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. உங்களுடைய நட்பு வட்டாரங்கள், உங்களுடைய உறவு வட்டாரங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வட்டாரங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. அப்படி ஷேர் செஞ்சால் நிச்சயமாக இந்த மீனவர்கள் அவங்களுடைய உறவுகளையும் அவங்களுடைய மனைவி மக்களையும் தாய் தகப்பனையும் சந்திக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளையும் உங்கள் கையில் இருக்குது. அதை நீ உருவாக்கி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு தெரியுமா அந்த நாகை மீனவன் குணசீலன் சொல்லி? யூடியூப் அவர் தான் சொன்னார், நம்ம ஊருக்கு போட்டு இங்கே கிடக்கு குந்துகாலில் போய் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா சொல்லுங்கள். அவர் செய்ய சொன்னார், என்னன்னாலும் செஞ்சு தரேன் நான் உங்களுக்கு. என் பேர் தீனா, அவர் நாகை மீனவன் குணசீலன், அவர் தான் சொன்னார். இது நீங்கள் எந்த ஏரியா? நாகப்பட்டினத்தில் ஆர்பர் பக்கத்தில், ஆற்காடா, ஆரிய காட்டுத்தரு, ஆரிய நாட்டுத்தரு. சரி. சரி, அவர் தான் சொன்னார், போய் பாருங்க, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. சரியா, உங்களுக்கு என்ன தேவைனாலும் சொல்லுங்க. தண்ணி சாப்பாடு எல்லாம் இருக்குதா?
இந்த பதிவை ஒரு அவசர பதிவாக நினச்சி இதை பார்க்குற எல்லா மக்களுமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருமே உடனடியாக இதை ஷேர் செஞ்சு அவங்க சொந்த ஊருக்கு கொண்டு போகிறதுக்கான எல்லா முயற்சியும் நம்ம எடுப்போம்.